ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே சமையல் சப்பாத்தி அண்ட் குருமா. இப்போ சப்பாத்தி எப்படி செய்யணும்னு பார்ப்போம். பாருங்க, ஒரு கப் மாவு. இந்த கப்பில் நான் ரெண்டு கப்பு மாவு எடுத்துக்கிறேன். இப்போ ஆல்ரெடி ஒரு கப்பு போட்டுட்டோம். இப்போ ரெண்டாவது கப் போடுப்போம். இப்போ ரெண்டாவது கப் போட்டுங்க. இந்த ரெண்டு கப் மாவு போட்டது கண்டிப்பாக ஒரு 8 இல்லை 10 சப்பாத்தி வருங்க. இப்போ நம்ம தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணுறோம். இப்போ மாவோட சால்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு 1/4 டம்ளர் பால் வந்து நல்லா ஆற வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிடலாங்க. ஏன்னா 8 சப்பாத்திக்குனால 1/4 டம்ளர் பாலே போதும். எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு 1/2 கிலோ அப்படி மாவு பிசையிறதா இருந்தால் 1 டம்ளர் பால் ஊற்றினா போதுங்க. இது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணணும். இப்போ தண்ணி ஆட் பண்ணலாம். இது 1/4 டம்ளர் தண்ணி. இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் ஆயில் விடலாங்க. இப்போ சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சுங்க. தட்டு போட்டு மூடிட்டு 1/2 ஹவர் கழிச்சு சப்பாத்தி மாவு தட்டி சுட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ குருமாவுக்கு தேவையான பொருள்கள்லாம் பார்க்கலாம். இப்போ குருமாவுக்கு என்னென்ன பொருட்கள் போட்டுரும் பார்க்கலாங்க. வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், பூண்டு வந்து சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கறிவேப்பிலை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான்ஸ்டிக் பேனில் 3-4 ஸ்பூன் ஆயில் விட்டுருந்தாங்க. ஆயில் ஹீட் ஆகிட்டோடனே பிரிஞ்சி எண்ணெய் போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு லவங்கம் போட்டுட்டோம். இப்போ ஆனியன் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பூண்டு இதில் போடுறோம். இப்போ லவங்கம் போட்டாச்சு, பிரிஞ்சி எண்ணெய் போட்டோம். நெக்ஸ்ட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இனி குருமாக்கும் கார குழம்பு சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது கூட பூண்டும் ஆட் பண்ணிட்டேன். பூண்டை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சும் போடலாம். நான் இப்படி கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கரைஞ்சிடும் இதுலேயே. இப்போ பீன்ஸ் போடலாம். நல்லா 5 மினிட்ஸ் குக் ஆகுதுங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வந்து ஜாரில் போட்டிருக்கோம். கூடவே சோம்பு ஆட் பண்ணுறோம். ஒரு தக்காளி பழத்தை 4 பீஸாக கட் பண்ணி இப்போ மிக்ஸியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். தக்காளி இப்போ நெக்ஸ்ட் போடுறோம். தக்காளி பழம் இந்த காய்களோட நல்லா குக் ஆயிடுங்க. கல் ஆட் பண்ணுறோம். மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மசாலாத்தூள் பண்ணுறோம். மிளகாய் தூள் கம்மியாக போட்டிருக்கோம். ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் கம்மியாக போட்டிருக்கோம் மிளகாய்த்தூள். அப்படி பச்சை மிளகாய் வேணான்றவங்க மிளகாய்த்தூள் உங்களுக்கு 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ ஆட் பண்ணலாம். நான் 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன்.
மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு மிளகுத்தூள் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் போட்ட போதுங்க. நெக்ஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணுறோம். இது நல்லா இப்போ கொதிக்கட்டுங்க. இதில் வந்து தேங்காய், தக்காளி, சோம்பு எல்லாமே வந்து பேஸ்ட்டுமாக அரைச்சிட்டோம். இதிலே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறோம். நம்ம இப்போ இந்த தேங்காவுடைய திப்பிலாம் போட போகிறதில்ல, ஃபில்டர் பண்ணி தான் எடுக்கப்போ, அதனால தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃபில்டர் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாய் தூள் ஸ்மெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகிட்ட போதுங்க. ஆல்ரெடி எல்லாமே வந்து மசாலாலாம் எல்லாமே போட்டாச்சு, மிளகாய் தூள் ஸ்மெல்லும் போயிடுச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கணும். 5 மினிட்ஸ் கொச்சா போதுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, குருமா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சப்பாத்தி ரெடி பண்ணலாம். பாருங்கள் நல்லா 1 ஹவர் ஆயிடுச்சு, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. பாருங்கள் இப்படி பால் ஷேப்பில் உருண்டை வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ சப்பாத்தி தட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்படி சப்பாத்தி தட்டி எடுத்துக்கலாங்க. பண்ணிவிட்டு தோசைக்கல் எடுத்து வச்சுட்டோங்க. இல்லை நான்ஸ்டிக் பேனும் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற தட்டுலேயோ இல்லை முரத்துலேயோ சப்பாத்தி தேய்ச்சி நம்ம என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. நான் ஓவல் ஷேப்பில் எடுத்திருக்கேன், சில பேர் ஃபோல்டு பண்ணி கூட எடுத்துருப்பாங்க. தோசைக்கல் ஹீட் ஆயிடுச்சு, இப்போ தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியை இதில் ஆட் பண்ணுறோங்க. இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ லைட்டாக சூடாயிட்ருக்கோம். இப்போ ஒன்றும் ஆயில் விடவே இல்லை, இதே நல்ல ப்ரௌனிஷாக வந்துருக்கு. இப்போ ஸ்டார்டிங்லேயே ஆயில் விட்டு நல்லா இருக்காதுங்க. பாருங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தான் ஆயில் விட்டுருக்கேன். இல்லை எங்களுக்கு ஆயில் வேண்டாம் அப்படின்னா சப்பாத்தியில் ஆயில் போடாமல் இப்படி சூடாக சாப்பிட்டா நல்லா நல்லா இருக்குங்க. ஆல்ரெடி பால் ஊற்றி பிசைஞ்சிருக்கீங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் நல்லா பக்குன் மாதிரி நல்லா வந்து மேலே எழும்பி வருது. இந்த மாவுலையும் பூரிக்கூட சுட்டு எடுக்கலாங்க. பாருங்க குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.